அன்சீனில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து தாமரை அக்காவை வந்து வம்பு இழுக்கிறாங்க காலையிலேயே. இவங்க நைட்டில் என்னை கொரட்டு விட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, என் தலைக்காணி வச்சு என்னை வந்து அமுக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்து வம்பு இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கி பேரி வந்து நதியாவோட குழந்தை பேருங்க என்ன என்னன்ட்டு கேட்குறாங்க, அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ கூட ஸ்ருதி எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன நேம் நிக்நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் ஓடுது. எல்லாருக்கும் வந்து ஃபுட் ஐட்டம் வச்சு டிஸ்கஷன் நிக்நேம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிருப் வந்து அபிஷேக்குக்கு வந்து கூட்டு பொரியல்னு சொல்கிறாரு. அப்புறம் இமானந்தன் சொல்கிறாரு இவன் வெறும் கூட்டு தான் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் சிவி ப்ரோக்கு இடியாப்பம்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும் அப்படின்னு அவருக்கே தெரியாது அப்படின்றாரு. அப்புறம் அபிஷேக் சொல்கிறாரு மதுமிதாக்கு வந்து தயிர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாவனி ரெடி என்ன எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து மாங்காய் பச்சடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இமானண்ணாச்சி வந்து ராஜுபுரமும் பக்கத்தில் இருக்காரு, அவருக்கு என்னன்னு கேட்கும் போது அவர் மேகி நூடுல்ஸ் 2 நிமிஷத்துலேயே எல்லாம் ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து இமானநாச்சிக்கு வந்து சொல்லித்தராங்க லக்ஸுரி பட்ஜெட்னால் என்னென்னு அவர் கேட்குறாரு. அது ரிலேட்டடாக ஒரு டாக் இருப்போம் வராரு. அவங்க வந்து லக்ஸுரி பட்ஜெட்டுன்றது இமானநாச்சிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவர் ஃபன்னாக ஏதோ கேள்வி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமிதாவோட டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பாவனி ரெட்டி, நதியா, மதுமிதா, நமிதா எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நமிதா எழுந்துச்சு போயிடுறாங்க. அப்புறம் பாவனி ரெட்டி அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சீரியலில் வந்து 2 சீரியல் நடித்ததுக்கே இதுவா அப்படின்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நதியா சொல்கிறாங்க நம்ம வந்து வாழ்ந்து காட்டுறது தான் வந்து முக்கியம், நம்ம எதுவும் அவங்களுக்கு திட்ட வேணாம் சொல்ல வேண்டாம், அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம், நான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு பாவனி ரெட்டி சொல்கிறாங்க. கூட மதுமிதாவும் உட்காந்துட்ருக்காங்க, எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணாச்சி வந்து ராஜபுரோக்கு வந்து அந்த ஆக்டிங் இதை வந்து சொல்லித்தந்துட்டுருக்காரு. அப்போது வந்து ஐக்கி பெரியோட வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து நடித்து காட்டுறாங்க, அது ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கு. அடுத்து அதுக்கப்புறம் தாமரை வந்து கேட்குறாங்க எனக்கும் சொல்லித்தாங்க நானும் நடிக்கிறேன்ற மாதிரி. ஸோ தாமரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தண்ணி குளத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து முழுகிடுறாங்க, நீங்கள் காப்பாற்றணும், எல்லாருக்கும் குரல் கொடுத்து கூப்பிட்டு காப்பாற்றணும், இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டாக வந்து அக்ஷரா பண்ணுறாங்க. இசைவாணிக்கு வந்து அவங்க சொன்ன ஸ்டோரியில் ஏதோ வந்து இம்பேக்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கண் கலங்கி தனியாக உட்காந்துட்ருக்காங்க. நிறையா போய் அவங்கள வந்து கொஞ்சம் பேசிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு சீன் நடந்துட்டுருக்கு. அக்ஷரா பாத்திரம் தேய்ச்சிட்ருக்காங்க, நமிதா இருக்காங்க. அப்போது வந்து அண்ணாச்சி ப்ரோ வந்து நமிதாவை கிண்டல் பண்ணுறாரு, உங்களுக்கு நிறைய ஓட்டு வந்துடும் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நமிதா சொல்கிறாங்க இல்லை எனக்கு இதுக்காக ஓட்டெல்லாம் தர வேண்டாம், நிஜமாக டிசர்விங்னா எனக்கு ஓட்டு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.